Hi students, welcome. This is Vasha, CBSE Maths. So this is your third lesson, linear equations in two variables. See, this is exercise 3.3 la first sum la sixth subdivision. Okay ma? See, that is substitution method ki keela varanda sums. So adhanal substitution method la nama senjiralam. See, inga denominators la numbers irukku. Inga denominators la numbers irukku. Appo nama enna pannalam? Yes, LCM method edukalam. So LCM method eduthamna denominators ulla numbers alla poidum. See, take your first minus 5y by 3 equal to minus 2. Okay ma, see ipo nama enna pannom LCM. So LCM ku badala da enna seiyanum solirken, cross multiplication ipdi inga idu seriya ma. So panninga enna varum inga 9x minus 10y கீழ வந்து 6 equal to minus 2. சரி, திருப்பி 9x minus 10y. இந்த 6 இங்கே போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 12. அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய ஃபைனலான இக்குவேஷன். சி, டேக் யூர் செகண்ட் ஒன். x பை 3 y பை 2 ஈக்குவல் டு 13/6. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, அதே மாதிரியே தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கல, கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் 2x 3y by 6 equal to 13/6. See, இங்கே 13 6 கீழே ரெண்டுமே இருக்கனால அது எப்படி இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஏம்மா, பிகாஸ் இது இங்கே போச்சாலும் மல்டிபிகேஷன் தானே, ஸோ அப்போ கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலி 2x 3y ஈக்குவல் டு 13. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் க்வெஸ்சன். ஓகேங்களா, ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு 9x மைனஸ் 10y ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் நம்ம செய்கிறோம். ஸோ இங்கேருந்து எக்ஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி. அப்போ என்ன வரும், 9x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 ப்ளஸ் 10y. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 பை 10y டிவைடட் பை 9. இது வந்து என்னதுமா எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த ஸ்டெப்பில் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 12 ப்ளஸ் 10y பை 9 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 30. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இது என்ன பண்ணணும், 2y 9y கேன்சல் பண்ணணும்னா முடியாது, 2வால் உள்ளே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்னம்மா வரும், மைனஸ் 24 20y பை 9 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. சரி, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து 9 இருக்குது டிடாமினேட்டில், ஆனால் இங்கே 9 இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் மெத்தட் பண்ணலாம் இல்லை கிராஸ் மல்டிபிகேஷன். சரியா, ரெண்டுமே ஒன்று தான், எல்சிஎம் எடுத்தாலும் ஒன்று தான், கிராஸ் மல்டிபிகேஷனும் ஒன்று தான். சரி, கிராஸ் மல்டிபிளை எப்படி பண்ணீங்க, இந்த 1 இது இங்கே இது இங்கே ஒன்னால் இங்கே பண்ணால் இங்கே அதே தான் வரும். ஸோ மைனஸ் 24 ப்ளஸ் 20y, இது வந்து 27y. கீழே வந்து என்ன இருக்கும், 9 இருக்கும், இங்கே 13. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 24, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும். அப்போ என்னம்மா வரும், 47y வரும். இந்த 9 இங்கே கொண்டு போயிருங்க, 13 இன்டூ 9 தட் இஸ் 117. ஸோ 47y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 24 இங்கே போச்சுன்னா என்னம்மா வரும், ப்ளஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 141. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 141 பை 47. சி, 47 இதையும் கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஃபுல் ஆன்சர் வரும். ஸோ இங்கே லாஸ்ட்டில் 1 இருக்கிறதுனால இங்கே 7 வந்து நம்ம 3 பண்ணால் தான் 21. அதனால் நான் கெஸ் பண்ணி தான் பண்ணுறேன், 47 3 மல்டிப்ளை பண்ணிப்போம். சி, என்ன வரும், 7 3 21. ஸோ 1 இங்கே 2 இருக்கும், 4 3 12, 1 4 141. கரெக்டாக வந்துருச்சோம். ஆ, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3. ஓகே, சி, நமக்கு ஒய்யோட ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 3 கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், எக்ஸ். ஸோ இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 ப்ளஸ் 10 இன்ட்டு 3 பை 9. சி, இது மைனஸ் 12, இது வந்து 30 பை 9. ஸோ என்னமா இருக்கும், நமக்கு 13 18 இருக்குமா, எஸ். ஸோ 18/9 கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எக்ஸ்